வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. பெய்ஜிங் நகரில் தொடங்கிய குளிர்கால ஒலிம்பிக்ஸ் தொடக்க விழாவின் இடைவெளியில் ரஷ்யா மற்றும் சீன ஜனாதிபதிகள் சந்தித்து பேசினார்கள். இரு நாடுகளுக்கும் உள்ள அமெரிக்க மற்றும் மேலை நாடுகளின் அழுத்தத்தை எதிர்கொள்வதற்காக தமது உறவுகளில் நெருக்கத்தை உறுதிப்படுத்திக் கொண்டனர். இதுபற்றி கருத்து தெரிவித்த அமெரிக்காவுக்கான ரஷ்ய தூதர் அனடோலி ஆண்டனோவ், ரஷ்யா சீனாவுடன் நெருங்கி வருகின்றது என்ற அச்சம் அமெரிக்காவில் அதிகரிக்கின்றது என நேற்று சனிக்கிழமை தெரிவித்தார். அண்டோ மேலும் கூறிய போது, அமெரிக்காவில் செய்தி ஊடகங்கள் அந்த சந்திப்பு பற்றி வெளியிட்ட கருத்துக்கள் நிச்சயமாக மிகவும் எதிர்மறையானவை. ரஷ்யாவும் சீனாவும் நெருக்கமாக செல்வது குறித்து அமெரிக்க ஊடகங்களுக்கு தெளிவான கவலைகள் இருந்தன என்று கூறினார். உக்ரைனின் எல்லையில் ரஷ்ய ராணுவம் குவிக்கப்படுவது குறித்து அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கவலைகளை வெளிப்படுத்திய நிலையில், அதனால் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ரஷ்ய சீன ஜனாதிபதிகள் சந்தித்துள்ளனர். நேட்டோவும் தமது அங்கத்துவ நாடுகளிடம் ரஷ்யா உக்ரைனை தாக்க வாய்ப்பு உள்ளதால் உக்ரைனுக்கு ராணுவ உதவி செய்யுமாறு கூறியுள்ளது. இது குறித்து பேசிய ரஷ்ய தூதர் ஆண்டனோவ், உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு தமது நாடு தயாராகவில்லை என்றும் எமக்கு அதில் விருப்பம் கிடையாது என்றும் கூறினார். ரஷ்யா யாரையும் தாக்க திட்டமிடவில்லை, அதனால் எமக்கு எந்த பயனும் இல்லை, அதில் எமக்கு ஆர்வமும் கிடையாது. உக்ரைன் மீதான உடனடி தாக்குதல் பற்றிய எந்த ஒரு கூற்றும் முட்டாள்தனமானது என்றும் கூறினார். மேலும் ஜூலை மாத இறுதிக்குள் 28 ரஷ்ய ராஜதந்திரிகளை வெளியேறுமாறு அமெரிக்கா உத்தரவிடலாம் என்று தாம் எதிர்பார்ப்பதாக கூறிய ரஷ்ய தூதர், இருப்பினும் ராஜதந்திர முறிவை தவிர்க்க ரஷ்யா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றார். அமெரிக்காவும் ரஷ்யாவும் ராஜதந்திர உறவுகளை துண்டிக்கும் விளிம்பில் உள்ளனவா என்ற கேள்விக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முடிவு செய்வார் என்று தூதர் கூறினார். அமெரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதரகம் அமெரிக்க ரஷ்ய உறவை சீராக்கும் முயற்சிகளில் ஈடுபடும் அதே நேரத்தில் நமது தேசிய நலனை பாதுகாக்கும் விதத்தில் செயற்படும் என்றார் அவர். ரஷ்ய ராஜதந்திரிகள் கடைசியாக இம்மாதம் 3 வியன்னா நகரில் அமெரிக்க ராஜதந்திரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அந்த சந்திப்பு எந்த பலனையும் தரவில்லை என்று ஆண்டனோவ் கூறினார். ரஷ்ய ராஜதந்திரிகள் ஒரு நேர்மறையான திட்டத்துடன் அங்கு சென்றனர். அது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலுள்ள அனைத்து ராஜதந்திர மோதல்களையும் அகற்றுவதை நோக்கமாக கொண்டது என்று அவர் விளக்கினார். உக்ரைனிலிருந்து செயற்கை தாக்குதல் ஒன்றை நடத்த ரஷ்யா திட்டமிடுகின்றது என்று அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் ரஷ்யாவிற்கு எதிரான தகவல் போரின் ஒரு பகுதி என்றும் அமெரிக்காவுக்கான ரஷ்ய தூதர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ஏற்கனவே பல மாதங்களாக உக்ரைன் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு பலியாகி போகின்றது என்ற கூற்றுக்களுடன் அமெரிக்கா உலகம் முழுவதையும் கிளத்தள வைத்து வருகின்றது. உக்ரைனுக்கு அமெரிக்காவும் ஆயுதம் கொடுக்கிறது, அதை பார்த்துவிட்டு அமெரிக்க ஆதரவு நாடுகளும் ஆயுதங்களை கொடுக்கின்றன. எதற்காக அந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகின்றன கேட்டால், ரஷ்யா தாக்குதல் நடத்த ஆயுதம் கொடுக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். நாங்களோ உக்ரைனை தாக்கப் போவதில்லை என்று திரும்ப திரும்ப சொல்கின்றோம். சில உளவு தகவல்கள் ரஷ்ய தாக்குதலை உறுதி செய்வதாக கூறுகின்றார்கள், ஆனால் அதற்கான ஆதாரங்களை காட்ட மறுக்கின்றார்கள் என்றார். ரஷ்ய ராஜதந்திரியின் கூற்றுப்படி ரஷ்யாவை இழிவுபடுத்த முயற்சியில் அமெரிக்கா சேட்டை வீசிக்கொண்டிருக்கின்றது. அதை வேறு பல நாடுகளும் நம்புவதுதான் எமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. இது பல நாடுகள் சேர்ந்து செய்யும் ஒரு கூட்டசதியோ என்று சந்தேகிக்கின்றோம். இவர்கள் குறிப்பிடும் உளவு தகவல்களை எங்கிருந்து பெற்றார்கள் தெரியுமா? அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயிடமிருந்து பெற்றார்கள். இராக் படையெடுப்பை நியாயப்படுத்த உளவு தகவல்களை கொடுத்து அமெரிக்க உளவுத்துறையின் இத்தகைய ஆதாரங்களின் உண்மைத்தன்மை எமக்கு தெரியும். ரஷ்யாவுக்கு யாரையும் தாக்கும் எண்ணம் இல்லை என்பதை நான் உறுதியளிக்க விரும்புகின்றேன். நாளையே ரஷ்யா ஒரு தாக்குதலை நடத்தினால் நீங்கள் எனது கதவை தட்டி என்னை காரணம் கேட்கலாம். உக்ரைனில் உள்ள எமது சகோதரத்துவ மக்களுடன் எங்களுக்கு நல்ல அண்டையுறவுகளை வைத்திருக்கவே நாம் விரும்புகின்றோம் என்று அவர் வலியுறுத்தினார். உக்ரைனில் போலி ராணுவ நடவடிக்கையை ரஷ்யா திட்டமிடுகின்றது என்ற தவறான கூற்றுக்களை பரப்புவது டொன்பாஸ் மீது உக்ரைனின் ராணுவம் தாக்குதல் நடத்துவதற்கு வழி செய்து கொடுக்கும் ஒரு உத்தியாக இருக்கலாம் என்றும் ரஷ்ய தூதர் ஆண்டனோவ் கூறினார்.
உக்ரைனை ஆயுதங்களால் நிரப்பும் அமெரிக்காவின் தற்போதைய நடவடிக்கைகள் தவறானவை மட்டுமல்ல, மிகவும் ஆபத்தானவை என்று நாங்கள் கருதுகின்றோம். உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதன் மூலம் உக்ரைனில் வசிக்கும் ரஷ்ய மொழி பேசும் மக்களை ஒரு இனவாத அரசியல் துன்புறுத்தல் செய்ய உக்ரைனில் உள்ள ஒரு தேசியவாத குழுவிற்கு அமெரிக்கா ஊக்கம் கொடுக்கிறது. ரஷ்யா மீது தவறான குற்றச்சாட்டுகளை வைத்து ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்க அமெரிக்கா சர்வதேச அளவில் ஊடகங்களையும் பயன்படுத்துகின்றது. அமெரிக்காவில் ப்ளூம்பர்க் ஊடகம் வெளியிட்ட தலைப்பு செய்தியே இதற்கு சாட்சி என்றார் அமெரிக்காவுக்கான ரஷ்ய தூதர் அனடோலி அண்டனோவ். அவர் குறிப்பிட்ட விஷயம் இதுதான். அமெரிக்க ஊடகம் ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் தமது இணையதளத்தில் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்து விட்டது என்று தலைப்பு செய்தியை வெளியிட்டது. பின்னர் தமது தவறை ஒப்புக்கொண்டு கட்டுரையை நீக்கியது. அதற்கு ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் கொடுத்த விளக்கம், ஒரு செய்தியில் நாம் பல சாத்தியங்களுக்கான தலைப்பு செய்திகளை தயார் செய்கின்றோம், அவற்றில் ஒன்று கவனக்குறைவாக இன்று மாலை 4 மணிக்கு எமது இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தவறுக்கு மனம் வருந்துகின்றோம் என்று அறிவிக்கப்பட்டது. நியூயார்க்கில் மாலை 4 மணி, மஸ்கோவில் நள்ளிரவு 12 மணி. ஒரு செய்தியில் நாம் பல சாத்தியங்களுக்கான தலைப்பு செய்திகளை தயார் செய்வதாக ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் கூறியிருப்பதால் அந்த சாத்தியங்களில் ஒன்று நள்ளிரவு நேரத்தில் ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றியது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனுடன் நெருக்கமாக உள்ள ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் அப்படி கூறுகின்றது என்றால், ஒன்று ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்க திட்டமிடுகின்றது, அல்லது ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்கலாம் என்று பென்டகோன் உறுதியாக நம்புகின்றது.